அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கணக்கு X4 நாலு பிளஸ் அறுபத்தி நாலு முழு வர்க்கமாக மாற அதனுடன் பின் வருவனவற்றுள் எதை கூட்ட வேண்டும் ரொம்ப எளிமையான கணக்கு தான் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிந்தால் போதும் ஃபர்ஸ்ட் இதை முழு வர்க்கமாக மாற்றணும் அப்போது எக்ஸ்பவர் நாலு அப்படிங்கிறது எதனுடைய வர்க்கம் எக்ஸ் ஸ்கொயரினுடைய வர்க்கம் ஸோ இதை நம்ம எக்ஸு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் அதே போல் அறுபத்தி நாலு அப்படிங்கிறது எதனுடைய வர்க்கம் அறுபத்தி நாலுங்கிறது எட்டினுடைய வர்க்கம் ஏன்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஸோ இதை எட்டு ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஒரே ஒரு ஃபார்முலா என்ன ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு அப்போ இங்க நமக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு முழுமையான வர்க்கம் முழு வர்க்கம் இங்கே இருக்கிற ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ் பவர் நாலு பிளஸ் அறுபத்தி நாலு அப்போ இதை முழு வர்க்கமாக மாற்றணும்னா எதை கூட்டணும் ப்ளஸ் டூ ஏபியை கூட்டணும் ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டூ ஏபி இங்கே டூங்கிறது அப்படியே இருக்கட்டும் ஏவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது எக்ஸு ஸ்கொயர் இருக்குது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது எட்டு இருக்குது ஸோ எட்டு எட்டையும் ரெண்டையும் பெருக்குனா, பதினாறு எக்ஸு ஸ்கொயர் அப்படியே இருக்கும் ஸோ இதை முழு வர்க்கமாக மாற்றணும் அப்படின்னா எதை கூட்டணும் பதினாறு எக்ஸு ஸ்கொயரை கூட்டணும் ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்